ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கா சமையல். இன்றைக்கி நாங்கள் முட்டை இடியப்பு கொத்து என்னென்னு செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊறுறேன். புளியும் மிஞ்சியும் சேர்க்குறேன். அடுத்தது வெங்காயம். ஒரு நிமிஷத்துக்கு கேரட் நல்லா வதங்கட்டும். ஒரு 4 பச்சை மிளகாயை துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்தேன். அடுத்ததாக கோவாவை சேர்க்கிறேன். கோவாவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்ல வதம் கட்டும். நீங்கள் விரும்பினா லீக்ஸ் அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்ப முட்டை சேர்க்க போறேன். இதுட்டு நான் 5 முட்டையை பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். பீட் பண்ணக்கே நான் முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்க்கிறேன். 2 நிமிஷத்துக்கு நல்ல வதக்குவோம். கூட அரைக்க சேர்த்து பண்ணா குமிஞ்ச மாதிரி வந்துடும். அதோட நல்லா ஆறின அப்புறம் சேர்க்கணும். இடியப்பம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தால் அந்த இடியப்பம் கொடுத்து ரெடி ஆயிடும்.
உங்களோட டேஸ்டான முட்டை உரிய பக்குவத்து ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் வீட்டை கண்டிப்பாக செய்து பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் அக்கா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.